ஹாய் வேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சுக்குபாய் பிரியாணி சுக்குபாய் பிரியாணின்னு. ஸோ சுக்குபாய் பிரியாணியிலே 3 டைப்ஸ் ஆஃப் பிரியாணி, சிக்கன் மட்டன் பீஃப், அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய இருக்கிறதுனால நம்ம பாகுபலியை இறக்கியிருக்கோம், பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு சி போட்டிருக்காங்க சிக்கன் பிரியாணி. நம்ம ஜொமேட்டோவில் புக் பண்ணும்போதே அதில் போட்டிருந்துச்சு எக்கு கிடையாதுன்னு. அடுத்து பீஃப் பிரியாணி இருக்கு. பீஃப் பிரியாணி இங்கேயே கொட்டிருக்கேன், டயட்ல இருக்கேன், சிக்கன் சாப்பிட மாட்டேன், பீஃப் மட்டும் போ. இது வேறயா டயட்ல இருக்காரா? பார்த்து பார்த்து என்ன ஏனா பத்தாது பாருங்க, எக்ஸ்ட்ரா இன்னும் வாங்கி கடைசியா தட்டுல போட்டு சாப்பிடு. அடுத்து பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி ஸ்பெஷல். இதாங்க காஸ்ட்லி சுக்குபாயில். இப்போது சைட்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துடலாம். ஆனியன் கொடுத்துருக்காங்க. ஸோ மூணுத்துக்குமே ஆனியன் இருக்கு. பிரியாணிக்கு தான் வரும். போன தடவை தலைப்பகட்டு பிரியாணியில் வந்து குழம்பு கொடுத்தாங்க, இல்லை அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்க, இல்லை கத்திரிக்காய் தான் கொடுத்துருக்காங்க இதில். ஐயோ ஸ்வீட் கொடுக்கலங்க இவங்களும், சுக்குபாய்க்கு ஸ்வீட் கொடுக்க மாட்டாங்க போல். ஸ்வீட் இல்லை இதுலேயும், பிரெட் அல்வா இல்லை. ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்களா, நம்மளுக்கு எப்போ மட்டன் பிரியாணி வாங்கினாலும் நம்மளுக்கு நல்லி பீஸ் கரெக்டாக மாட்டிடும். இந்த தடவை ஆனால் கொஞ்சம் காம்படிஷன் இருக்கும்னு நினைக்கிறேன், அதுக்கே பக்கத்தில் உட்காந்துருக்கு, கொஞ்சம் டேஞ்சரான இல்லை. பீஃப் மேலே தான் கண்ணு. சிக்கன் மட்டன் பீஃப் வச்சாச்சு. சிக்கன்லேயும் நம்மளுக்கு லெக் பீஸ் கொடுத்துருக்காங்க, இதில் நல்லி கொடுத்துருக்காங்க. பீஃபில் எது கொடுத்தா என்ன, அவனுக்கு தான் அவன் தான் நீங்கள் போகிறான். போயிடலாமா? ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன்லேருந்து சிக்கன் மட்டன் பீஃப் அந்த மாதிரி போயிடலாம். ஏன்னா பீஃப் தான் வந்து சுக்குபாயோட ஸ்பெஷலு. ஏன்னா மற்ற பெரிய பிரியாணி சென்டர்ஸ் எதுவுமே வந்து பீஃப் போடுறதில்ல, சுக்குபாய் மட்டும்தான் போடுறாங்க. ஸோ அதையும் நம்ம ட்ரை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் தம்பி பீஃப்ல கை வச்சிடாது. சிக்கன் பிரியாணி இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நம்மளால் அதிகமாக பேச மாட்டார், அதிகமாக சாப்பிட மட்டும்தான் செய்வார். ஸோ எல்லாரும் அது கட்டுக்காதீங்க. அது கூட ரியாக்ஷன் கொடுக்காமல் சாப்பிட்றான் பாருங்களேன். கொஞ்சம் ஆறிடுச்சு பிரியாணி. நல்லா இருக்கு. சாப்பிட கஷ்டமா இருக்கு. ஒரு பிளேட் இருந்தா நல்லா இருக்கும். ஆமா, ஒரு பிளேட் ஒன்று கொடுத்துருங்க, அவர் தனியாகவே கொடுத்துருவோம். சீக்கிரம் யாராச்சும் கொடுங்க ப்ளீஸ், தேங்க்ஸ். கொஞ்சம் அள்ளிடுறேன். தம்பி சாப்பிட மட்டும் செய்யக்கூடாது, ரிவ்யூ தயவுசெய்து ஏதாவது சொல்லுங்கள், நல்லா இருக்கா நல்லா இல்லையா, என்ன நல்லா இருக்கு? சிக்கன் சாஃப்டாக இருக்குங்க. ஆமாம், உண்மையிலே சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த பாருங்கள், இந்த பீஸே நல்லா சாஃப்டாக இருக்குது, சக்கை மாதிரியே இல்லை, நல்லா சாஃப்டாக இருக்குது. பிரியாணி ஃப்ளேவரும் சூப்பராக இருக்குங்க. பாஸ்மதி பிரியாணி வேற அந்த கரெக்டாக இருக்குது ஃப்ளேவர். மசாலா சூப்பராக இருக்கு. ஹீட்டு ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம குரோம்பேட்டில் இருக்கோம், ஆலந்தூர்லேருந்து. ஆக்சுவலாக இவ்வளோ தூரம் ஜொமேட்டோவில் டெலிவரி பண்ணதே பெரிய விஷயம். மட்டனுக்கு எப்போ போவீங்க? மட்டனுக்கு இப்போ போயிடுவோம். ஓகே, அவர் ரொம்ப அவசரப்படுறாரு. ஸோ மட்டனுக்கு போயிடலாம். தெரியல, உனக்கு சிக்கனில் லெக் பீஸ் கொடுத்துட்டேன், மட்டனில் எனக்கு நல்ல பீஸ். ஆ, நம்ம பீஸ் வந்துருச்சுங்க. எப்படி நம்மளுக்கு மட்டும்தான் போடுறாங்களா, இல்லை எல்லா கஸ்டமர்களும் இப்படி தான் போதா? நல்லி பீஸ் எல்லா பிரியாணிலையும் மாட்டிருக்கு நம்மளுக்கு. மட்டன் பிரியாணி எப்படி இருக்கு? மட்டன் பிரியாணி டாப்பாக தாங்க இருக்கும். சுக்குபாய் அடிக்கடி சாப்பிட்றேன், மட்டன் பிரியாணி சூப்பராக இருக்கும். அவர் அடிக்கடி சாப்பிடுவார் போல்.
நம்ம வந்து அடிக்கடி சாப்பிட்டது இல்லை சுக்குபாய், இப்போதான் செகண்ட் டைம் அப்படி தான் சாப்பிட்றேன். சிக்கன் அவ்வளோ சாப்பிட்றேன், மட்டன் பீஃப் சாப்பிட்றேன். மட்டன் பிரியாணி நல்லா இருக்கு, என்னை பொறுத்தவரையும் சிக்கன் தான் நல்லா இருக்கு மட்டனோட டேஸ்ட்டு. ஏன்னா சிக்கனில் அந்த மசாலா எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இதில் வர. ஆனால் மட்டனில் வந்து பீசஸ்லாம் நல்லா இருக்கு, ஆனால் எனக்கு ரைஸ் அந்த மசாலா ஃப்ளேவர் பிடிக்கல. ஓகே, பிரியாணி டேஸ்ட்டு மொத்தமாக நல்லா இருக்குது. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு சிக்கன் பிரியாணி தான் நல்லா பிடிச்சிருந்துச்சி மட்டனோட. இதை பாருங்க அடுத்த நல்ல சின்னது வந்துச்சு, அதில் ஃபுல் மீல்ஸ் கட்டிடுவாப்பிள்ள போல, அதுக்கு தான் தட்டு கேட்டிருக்காப்புல போல. நம்ம அடுத்தடுத்து போயிடலான்னு பார்த்தா நல்லா வலிச்சு கிழிச்சு நல்லா பொறுமையாக நிதானமாக உட்கார். அடுத்து பார்த்தீங்கன்னா பீஃப் பிரியாணி போயிடலாம். இதில் தான் அவங்க ஸ்பெஷலு. ஆமாம், பீஃப் பிரியாணி தான் சுக்குபாய் ரொம்ப ஸ்பெஷலு. ஸோ பீசஸ் எப்படி இருக்குது மட்டன் மாதிரிப்பா, இங்கே பாருங்களேன். யாராச்சும் பீஃப் பீசஸ் இவ்வளோ சாஃப்டாக பார்த்துருக்கீங்களா? நல்லா சாஃப்டாக இருக்குது பீஃப் பீசஸ். உண்மையிலே டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துலாம், மட்டன் மாதிரி இருக்கான்னு. சூப்பராக இருக்குது பீஸு பா, செம்ம பீஃப். ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட்னா பீஸ் கம்மியாக இருக்குது பீஃபில். பீஃப்ல பீஸ் கம்மியாக இருந்துச்சு, மட்டனில் ஜாஸ்தியாக இருந்துச்சுங்க. சிக்கன் மட்டன் ஓரளவுக்கு பீசஸ் கரெக்டாக இருந்துச்சு, பீஃப்ல கொஞ்சம் பீசஸ் கம்மியாக தான் இருந்துச்சு. மேபி சின்ன சின்ன பீஸ் போடுறதுனால தெரியல. பீஃப் பிரியாணிக்கு உங்கள் வீட்டுக்கு என்ன தெரிஞ்சு நான் கரெக்டாக தான் டீசல் போட்டுருந்துருக்கேன்னு நினைக்கிறேன். தெரியுது, சிம்பிளி வேஸ்ட். ஏ நல்லா இல்லையா? அப்படியே வச்சுட்டு பாருங்க, சாப்பிட மனசு வர மாட்டேங்குது. உண்மைதான், பீஃப் பிரியாணி அவ்வளோ டேஸ்ட் இல்லை. ஏன்னா ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துட்டேன் நான். ஏன்னா ரெண்டுத்தையும் சாப்பிட்டோன்னே எது நான் கம்மியாக டேஸ்ட் இருக்கும்னு நினச்சோன்னா சிக்கன் பிரியாணி, அது வேற லெவலில் இருந்துச்சு. மட்டன் பிரியாணி நல்லா இருந்துச்சு, பீஃப் பிரியாணி நல்லா இருக்கு, பட் நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஏன்னா பீஃபில் அவங்க தான் கிங்கு அந்த மாதிரி சொன்னாங்க. எனக்கு பீஃப் அவ்வளோ இது இல்லை, மட்டனும் சிக்கனும் நல்லா சூப்பராக இருக்குது. ப்ரைஸ் போயிடலாம். சிக்கன் பிரியாணி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ்ங்க, பீஃப் பிரியாணி 200 ருபீஸ், மட்டன் பிரியாணி 300 ருபீஸ் போட்டிருந்தாங்க. ஸ்வீட்டே கொடுக்கலங்க, இவ்வளோ 200 ருபீஸ் 300 ருபீஸ் வாங்குறாங்க. ஸ்வீட் ப்ரொவைட் பண்ணலாம், அவங்களுக்கு பெரிய இதே இல்லை. தனியாக ஸ்வீட் இருந்துச்சு, நான் தான் புக் பண்ணல, இதில் வரும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் புக் பண்ணல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவங்க இவங்க இப்படியே சாப்பிட்டுட்டே இருப்பான், நெக்ஸ்ட் வீடியோவில் வருவான் சாப்பிடுவான். ஸோ 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 எனக்கு பீஃப் பிரியாணி மட்டும் தந்துடுறாங்க. சரி, பீஃப் பிரியாணி பத்தி என்ன பண்றீ, என்ன பண்றீங்க? ஒரு வீடியோ எவ்வளவுதான் பாடுபடுறது.